இண்டஸ்ட்ரி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெசிபி வீடியோலாம் எதுமே இல்லங்க இன்னைக்கு நான் வந்து எங்களுடைய வீட்டை சுத்தி காமிக்க போறேன் ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க இப்போ நான் எங்க வீட்டு தலைவாசல்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார் போட்ட டோர் நாங்க செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம ஓபன் பண்ணிட்டு உள்ள போகலாம் ओपन पड़ा उड़े इप्डांग पाती इटम रोम चिना हाल वो इतना मोतम इतना अलव पाती कल ग्रउंड ना पाती टीवी कैबिनेटा इप्डा रईट सैड पाती विंडोस जन्नल इत पकमें नुज उड़े लफ्ट सैड पाती सोफा सेटर உங்களுக்கு நான் இப்படி இருந்து காமிக்கிறேன் அந்த சைடு பாத்தீங்கன்னா டீபாய் மூணு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சோஃபா செட் அதுக்கு அப்புறமா சிங்கிளா உட்கார்ற மாதிரி ஒரு சோஃபா செட் இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஜன்னல் எங்களோடது ரொம்ப சின்ன இடம்தான் இப்ப நம்ம டிவி கிட்ட போகலாம் ரொம்ப சின்ன சின்ன கேபினட் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் இப்படி தான் இருக்கு மேல வந்து கொஞ்சம் அழகுக்காக பொம்மைகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்திலே ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு டிவிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கும் சின்ன இடம்ங்கறதனால சும்மா அப்படி ஓரமா போட்டு வச்சிருக்கோம் இதுல ரெண்டு சேர் மட்டும் தான் இருக்கும் மீதி ரெண்டு சேர் வந்து உள்ள இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்டில் வச்சிருக்கேன் சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக டைனிங் டேபிள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பூஜை ரூம் நான் ஏற்கனவே பூஜை ரூம் வீடியோ போட்டுருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் இப்படி தான் இருக்கு பூஜை ரூம் அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அழகுக்காக வாத்து பொம்மை அங்க வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பூஜை ரூம்க்கு ஆப்போசிட் வந்து ஃபிரிட்ஜ் வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் ஃபிரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டுருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதுக்கு பக்கத்திலே வந்து வெஜிடபிள் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிச்சன் ना किचन वीडियो ऐसी लिंक ना डिस्क्रिप्शन बॉक्स चेक पाको इप्ली काउंटर टॉप ना एल लिंक ना डिस्क्रिप्शन पाको की कॉर्नर काउंटर टॉप पाती ओर उरल अदी कपा शिमी बेडरूम बेडरूम डोर इप्रूम अद्रूम इेडरूम ओपन पड़े उूम ரொம்ப சின்ன இடம்தான் அங்க செவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இருக்கோம் அங்க வோல்டேஜ் இருக்கு கிச்சன்ல இடம் இல்லங்கறதனால நான் அங்க பெட்ரூம்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அங்க ஒரு விண்டோஸ் இருக்கும் அவ்ளோதாங்க எங்க வீடு இவ்ளோதான் ரொம்ப சின்ன இடம்தான் அப்படியே அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும் பாத்ரூம் அட்டாச்சு தான் இதுதான் பாத்ரூம் டோர் ஹால்ல இருந்து வெளியே வந்த உடனே பால்கனி இப்படி தான் இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கும்
இங்க வந்து சைடுல பாத்தீங்கன்னா வாஷ் பேசன் இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வீடு துடைக்கிறது கூட்டுறது மாப்பு எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் இருக்கும். இது வந்து வெளியே போகக்கூடிய ஸ்டெப்ஸ். நான் மாடியில ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் காமிக்கிறேன். இப்படிதான் இருக்கு. மாடியில ஒரு ரூம் மட்டும் இருக்கும், ஆபீஸ் ரூம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேல பூச்செடிங்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை செடி, வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி வதங்கி இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தென்னை மரம், கத்தாழை இந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். சிம்பிளா தான் இருக்கும். இதுவும் வெத்தலை செடி தான். மாடியில ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும் இருக்கும். இதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெட்மில் இருக்கும், சைக்கிளிங் பண்றது இருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத நோட் புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரூமுக்குள்ள போகலாம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இது ஆபீஸ் ரூம்ன்றதை விட ஸ்டோர் ரூம்னே சொல்லலாம். தேவையில்லாத பொருளும் போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் பழைய டிவி எங்களோடது. இங்க வந்து கம்ப்யூட்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர், மாவு அரைக்கிறது நான் இங்கே தான் வச்சுருக்கேன், கீழே இடம் இல்லைங்கிறதுனால. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோடது, பில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காரு. இங்கேயும் வந்து எல்லாமே தேவையில்லாத ஜாமான் எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட்ஸில் உள்ள இருக்குது எல்லாமே. அவ்வளோதான், இந்த ரூம் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் பாத்ரூம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாத்ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது எல்லாமே பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் காலி இடம், கொஞ்சம் மரம் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. மறுபடியும் நான் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டேன். மொத்தமாக உங்களுக்கு ஒரு தடவை நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வீடு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட்டான கான்செப்டோட மீட் பண்ணுறேன். பாய்.